ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல அருமையான ஒரு டேஸ்ட்டில் ரவா பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரவா உப்மா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரவா பொங்கல் பிடிக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் ரவையில் ரவா பொங்கல் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, அரை கப் அளவுக்கு சிறுபருப்பை நல்லா குக்கரில் கொஞ்சம் குழைய வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவா இழந்தீங்களோ அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொங்கல் பண்ண போகிற பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ரவை பார்த்திங்கன்னா நெய்யில் வறுபட்டு நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய்யில் வறுபட்டு ரவை நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ரவையை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ ரவை வறுத்தா அதே கடாயிலேயே நாம் வந்து பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு. அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 3 to 3.5 கப் அளவுக்கு ஊற்றணும். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். ஒரு சில ரவை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான தண்ணி இழுக்கும், அந்த மாதிரினா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு வச்ச பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து போட்டுக்கலாம். ரவையை போடும்போது அடுப்பை வந்து நல்லா சிம்முக்கு மாற்றிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டுக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை சேர்த்து 1 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணி எல்லாத்தையும் ரவையை இழுத்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திரும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை அப்படியே சிம்மிலேயே வச்சு 1-5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் மூடியை திறந்துட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கொளைவா மணக்க மணக்க நம்மளோட சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை வந்து நல்லா சுட சுட சாம்பார் சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரவா பொங்கல்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான பொங்கலோட டேஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.